अस्मद् गुरु परंपरायै नमः। पादुका सरस्वत स्वामी देशिगन நான்காவது பத்ததியாக பிரதி பிரஸ்தான பக்தி அது ஐந்தாவது. அதுல முதல் ஸ்லோகமா பிரசஸ்தே ராமபாதாபியாம், அதுல பாதுக அயோத்திக்கு திரும்பி எழுந்தருளையதை பத்தி பிரஸ்தாபிச்சார். அந்த பாதுகைக்கு அயோத்தியா வாசிகளிடத்திலே அதீதமான பிரீத்தி அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு மேல இந்த இரண்டாவது ஸ்லோகத்துல சாதுர சகோதர பிரணய கண்டன ஸ்வைரினா பதேன கிமனேனமேவனம் இஹ அவநாதி இச்சத இதீவ பரிஹாய தன்னிவ வ்ருதே ஸ்வயம் யத் புரா பதத்ரமிதமாஸ்தியே ஹ்ருத ஜகத் த்ரயம் ரங்கிணஹா. யத் எந்த ஒரு பாதுகையானது புறா ரிஷம் பவும் ஆதுர வருத்தப்பட்டு சகோதர ராமனுடன் கூட பிறந்தவனான தன்னுடைய பிரணய அந்த பிரார்த்தனையினுடைய கண்டன கண்டிக்கும் பிரயத்திலே ஸ்வைரினா மனசு போனபடியாக அவநாத்து அந்த ரக்ஷணத்தை விட்டுவிட்டு வனம் அந்த காட்டை இச்சையா ஆசைப்பட்டு அனேன இந்த பதேன திருவடியினாலே மே அடியேனுக்கு இந்த லோகத்திலே கிம் என்ன பிரயோஜனம் என்று நினைத்தது போன்று தது அந்த திருப்படியை பரிகாய ஸ்வயம் தானே நிவிருத்தே திரும்பியதோ என்பதாக திருத்த ஜகத்ரயம் எதுக்காக திரும்பிட்டுன்னா மூன்று லோகங்களை காப்பாற்றுறதுக்காக ராமனுடைய பாதுகள் ராமனுக்கு அயோத்திக்கு திரும்பிட்டான். இதம் இந்த ரங்கிணா ஸ்ரீ ரங்கநாதனுடைய பதத்திரம் அந்த திருப்படியை எப்பொழுதும் ரட்சித்தே சேவிக்கிறேன். ராமனுடன் கூட பிறந்தவர் பரதன். ராமன் காட்டுக்கு போன விஷயத்திலே பிராணனை விடுகிற பரியந்தமான வருத்தத்தை அடைகிறார். ராமனை ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளும்படி கூப்பிடுகின்ற காலத்திலும் ஸ்ரீராமன் அவனுக்கு அந்த பரதாழ்வானுக்கு நயந்து வார்த்தைகளை சொல்லாமல் பதற்றார். அதனால இந்த ராமர் கொஞ்சம் கூட தயையே இல்லாதவர், இவரிடத்திலே இருக்கக்கூடாதுன்னு பாதுகை யோசிச்சுதான் சுவாமி தேசிகன் தசாவதார ஸ்லோகத்துல ஒரு ஒரு பிச்சாமீன விகார கச்சபன் ஒரு ஒரு அவதாரத்துக்கும் முன்னால ஒரு விசேஷம் சொன்னார். கருணா காக்குசர் ராமர் அப்போ கருணைக்கே பிறப்பிடமானவன் ராமன்,
ஆனா அந்த ராமனிடத்திலும் கருணை இல்லேன்னு தயை இல்லேன்னு நினைச்சுதான் பாதுகே. ஏன்னா பரம பாகவதோத்தமான அந்த பரதனை நிஷ்டூரமா ராமன் பேசினதுனால அந்த ராமனுக்கு தயையே கிடையாதுன்னு பாதுக தீர்மானம் பண்ணிட்டு அப்புறம் பரதனோட அயோத்தியா மக்களை காப்பாற்றுறதுக்காக திரும்பி எல்லா லோகங்களையும் காப்பாற்றுகிற அந்த ஸ்ரீரங்கநாதன பாதுகையை தேசிகனான அடியேன் தியானிக்கிறேன். பெருமாள் நாமெல்லாம் ஜனங்கள்லாம் ஏதாவது தப்பு பண்ணா தோஷம் பண்ணா அபராதம் பண்ணா தண்டிக்கிறார். சரி, ஒருத்தன் நல்லதே பண்றான்னா அவனுக்கு ரொம்ப பரீட்சை பண்றார், அவனை ரொம்ப பஞ்சபராதியா அலைய விடுறார். பகவானே இதை சொல்றார் வராக அவதாரத்து போது, வராக புராணத்துல வருது. யஸ்யானுக்கிரகம் இச்சாமி தஸ்ய வித்தம் ஹராம்யஹம். எவனுக்கு நான் அனுகிரகம் கொடுக்க போறேனோ அவனுடைய பணம் முதலான சௌகரியங்களை எல்லாம் நான் கண்டிப்பா புடுங்கி கொடுப்பே அறாமின்னு சொல்றாரு. அதனால எம்பெருமான் நல்லவாளை கூட நிறைய பரீட்சை பண்ற ஆச்சாரியாளு. அதே சமயத்துல ஆச்சாரியாள் எப்படி இருக்காருன்னா, நாம என்ன தப்பு பண்ணாலும் அத அப்படியே பொறுத்துட்டா, கொஞ்சம் நல்லது பண்ணா கூட ஆஹா பேசினா பண்ணடா இப்படியே பண்ணுன்னு நம்மளை பாராட்டா. ஆச்சாரியாளுக்கு பெருமாளை காட்டிலும் தயை அதிகம். பரதனை கடுமையாக பெசாருங்கிறதுக்காக அந்த பாதுக பரதனோட போயிட்டோனோ இப்படி இந்த பரதனை நிஷ்பூரமா ராமபிரான் தன் வாக்கினாலே சொன்னத தேசிகனுக்கு ஏதோ அது ஒரு வருத்தத்தை கொடுத்திருக்கிறதாக தெரிகிறது. இப்படி இல்லைன்னா இந்த ஸ்லோகமே வந்திருக்காது. அதனால நம் ஆச்சாரிய விழலாம் தேசிகனுக்கு அந்த ராமனுடைய நிஷ்டூரமான வார்த்தைகள் பரதன் பேரே அது அவள் இஷ்டமில்லை. ஸ்பஷ்டமாக இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லேடையா இருக்கிறத ரெண்டு ரெண்டு அர்த்தம் ஒரு பதத்துக்கு வர மாதிரியான பிரணய அப்படின்னா இந்த இடத்துல பிரார்த்தனை வேண்டும். ஆனா ஜென்ரலா பார்த்தேன்னா பிரணய கழகம் சொல்றோம் மற்ற பெருமாள் இதெல்லாம். அப்போ அன்பு காதல் அப்படிங்கிற அர்த்தத்துல பிரணயங்கிற சொல் வரும். ஆனா இந்த இடத்துல அது பிரார்த்தனை வேண்டுகோள் அப்படிங்கிற அர்த்தத்தை. அப்புறம் ஸ்வைரி அப்படின்னா இஷ்டம் போல நடந்துக்கிறது. வனம்னா காடு, அவனம்னா காடு இல்லை. காடு இல்லைன்னா இது அது நாடு ராஜ்யம். அவனம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் ரக்ஷணம் காத்தல்கிறதான நிவவிருத்தேன்னு ஒரு பதம் போட்டார் இல்லையா, அதுக்கு நிவிருத்தி. இன்னொரு அர்த்தம் அது திரும்பி வர்றது அப்படின்னு. எம்பெருமான் திருவடியை காட்டிலும் எம்பெருமான் திருவடிகளிலே திருவடிகளை எப்பொழுதும் ரட்சிக்கிற பாதுகைக்கு அனுகிரகம் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் ஸ்பஷ்டமா சொல்லுது. ராமனை அயோத்திக்கு திரும்பி அழிச்சுட்டு போனோம்னு பரதன் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அது ஜனஞ்ச கட்டம் இல்லை, விழுந்தான், கெஞ்சினான், கதறினான், விரட்டான், தனக்கு ராஜ்யபாரம் பண்றதுக்கு கூட ஆசை இல்லைங்கிறதையும்
ராமனுக்கு பலபடியா நிரூபிச்சான். இவ்வளவு பண்ணி என்ன பிரயோஜனம்? ராமன் பரதனுடைய வேண்டுகோளை கேட்டு திரும்பினாரா? இல்லையே. அவர் திருவடியாவது இறங்கித்தா? அதுவும் இறங்கி, அதுவும் ராமனை போன்னு சொல்லல, இல்ல தானும் திருப்பதே, அதுவும் மறுத்து விட்டதே. என்ன பாதுகா பார்த்தான், அதாவது இந்த இடத்துல பாதுகா தேவி பார்த்தார். இந்த திருவடி இப்படி நடந்துகிறது, பெருமாளும் நடந்துகிறார், இப்படி கருணையே இல்லாத மகா உன்னதமான பாகவதர்களிலே உத்தமனாக போற்றப்படுகின்ற அந்த பரதாழ்வான் மேலே அற்புதமான சொற்களா? இன்னுமே இந்த பெருமாள் திருவடியில நாம இருந்துதான் என்ன பிரயோஜனம்? அதுல நமக்கு என்ன பெரிசா உபயோகம் இருக்கும்? தயே இல்லாததானு தீர்மானம் பண்ணி நம்பாது. ஒருவேளை திருவடிக்கு வனம்பு ஆசை வந்துட்டோ, அதனால அவனத்துக்கு திரும்பாதோ, அதாவது நாட்டுக்கு திரும்பாதோ அப்படின்னு. நாட்டை அவனம் செய்ய அப்படின்னா என்ன? ஆட்சி செய்ய. நாட்டை காக்க மாட்டாது நான் மாட்டேன் அப்படின்னு எம்பெருமான் சொன்னாராம். இந்த எம்பெருமானுடைய திருவடிகளும் சொல்லித்தான். ஆனா எம்பெருமானுடைய சொல்ல சீத கேட்கல, லட்சுமணன் கேட்கல, பரதம் கேட்கல, சத்ருனும் கேட்கல. ஏன்னா சீதையே அம்மா வேண்டாமா, நீ காட்டுக்கு வராதேங்கிற அவோ முடியாது, வரவே கடைசியில ஒரு ராம பானம், ராமன் மேல ஒரு பெரிய பானத்தை. என்ன, எங்க அப்பா உன்னை ஆண்மகன் நினைச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தா, இப்போது நீ ஆண் வேஷம் பொண்ணுன்னு இப்பதான் தெரியறது, என்ன கட்சிட்டு போக மாட்டேன்னு சொல்றதுனால அப்படின்னு சொல்ற. சரி வா அப்படின்னு நினைச்சார். அப்போ சீதையும் சொன்ன பேச்ச, லக்ஷ்மணன் வாண்டாண்டா, என்னதான்டா அப்பா காட்டுக்கு போ சொன்னா, உன்ன சொல்லலையடா, நீட சொல்லிடா, அகம் சர்வம் கரிஷன். பரதன அங்க சித்திரகுடத்துல வந்து பிரார்த்திச்ச போது, நான் வந்து திருவாச்சி பறிப்பாளனும் வர முடியாது, அதனால நீ நாட்டையாளு எத்தனையோ சொன்னார். அந்த பரதம் எம்பெருமான் ராமனுடைய பேச்சிற்கு, சரி சத்ருக்னா நீயாவது இருக்கா அப்படின்னார். எனக்கு பரதனுக்கு கைங்கிறது, அதனால நானும் பண்ண மாட்டேன். அதனால யாருமே ராமன் பேச்சு வசிஷ்டர் சொல்றார், ராமன் பாதுகிய பரதனுக்கு ஏழப்படி ஒரு மறுப்பு இல்லாத பாதுகைய நீ போய் அரசாளுன்னு ராமன் சொன்ன உடனே அடியே தன்யோஸ்மின்னு கிளம்பி போயிருக்கான் அந்த பாதுகை. அப்போ எம்பெருமான் பேச்ச கேட்டது பாதுகை மட்டும்தான், சீதையோ லக்ஷ்மணனோ பரதனோ சத்ருனோ கிடையாது. இப்போ ஷட்டுன்னு திருவடியை விட்டு பாதுகா தேவியே நான் பரம பாகவதனான பரதனிடம் ராமன் நிஷ்புரமாக பேசியது அந்த பகவானே பாகவத அபசாரப்பட்டதாக பாதுகன். அதனால பாகவத அபசாரப்படுறது அது பெருமாளாவே இருந்தா கூட அந்த இடம் நமக்கு பாண்டான்னு. இந்த பாதுகனுடைய மகிமை, இந்த மூன்று உலகங்களையும் இவாறு எல்லாரும் நிர்கதியா விட்டு போன போது கூட அந்த அயோத்தியா வாசியுடைய ரட்சணத்தை சிரமேற்கொண்டு அதை செய்தது நம் பாதுகா தேவி தான். இது பாதுகா தேவியுடைய அதீதமான வாத்சல்யத்தை காட்டுகிறது. அதனாலே பெருமாளை காட்டிலும் பாதுகைக்கு தயை அதிகம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய
ஒரு சுவாபதேசம் என்ன, பெருமாளுடைய கிருபையை காட்டிலும் ஆச்சாரியன் கிருபை ரொம்ப உசந்தது. ஆச்சாரியன் நமக்காக வருகிறான், அவன் நம்மேல் கூடுதலான ஒரு ஸ்ரத்தைய காண்பிக்கிறார். நம் கஷ்டத்துக்காக பரிந்து நமக்கு ஹெல்ப் பண்றது உதவுறது ஆச்சாரியாள் தானே. அதனால பெருமாளை காட்டிலும் பாதுவைகளான ஆச்சாரியர்கள் மிகவும் ஸ்ரீ அப்படின்னு சொல்லி இந்த இரண்டாவது ஸ்லோகத்தை கலக்கிறார் நம் சுவாமி தேசிகர். கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண உபசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.